பிபிசி நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையின் புதிய நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதியன்று நடக்கவிருக்கிறது செப்டம்பர் மாதம்தான் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவம் என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார் திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை தான் அமலில் இருக்கு அதாவது அங்கு பிரதமரை விட ஜனாதிபதிக்கு கூடுதலான அதிகாரங்கள் இருக்கும் பெரும்பாலான தருணங்கள்ல ஜனாதிபதி எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு தான் நாடாளுமன்றத்திலையும் அதிக இடங்கள் இருக்கும் இதனால பெரிய முரண்பாடுகள் இல்லாமல் ஆட்சியை நடத்தி செல்வார்கள் மிக சில தருணங்கள்ல இது மாறி அமைந்துவிடும் ஜனாதிபதி ஒரு கட்சியைச் சேர்ந்தவராக இருப்பார் பிரதமர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவராக இருப்பார் ஆகவே சட்டங்களை ஏற்றுவதில் அவ்வப்போது சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற போது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது அவர் சார்ந்திருந்த கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் அந்த தருணத்தில் வெறும் மூன்று இடங்கள் தான் இருந்தன ஆகவே புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அதாவது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி உத்தரவிட்டார் புதிதாக தேர்தல் நடத்தவும் உத்தரவிடப்பட்டது அதன்படி நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல்கள் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் நான்காம் தேதி துவங்கியது வேட்புமனு தாக்கல் பதினொன்றாம் தேதி முடிவுக்கு வந்தது தேர்தல் பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கை நாடாளுமன்றத்தில் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள் இருக்கின்றன நூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கு மக்கள் நேரடியாக பிரதிநிதிகளை தேர்வு செய்வார்கள் மீதமுள்ள இருபத்தி ஒன்பது இடங்கள் தேசிய பட்டியல் இடங்கள் என்று குறிப்பிடப்படும் இந்த தேசிய பட்டியல் இடங்கள் எப்படி நிரப்பப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கின்றன என்பது வந்து கணக்கிடப்படும் இதனை கணக்கிட்டு தேர்தல் ஆணைக்குழு ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு தேசிய பட்டியல் இடங்களை அளிக்கலாம் என்று முடிவு செய்யும் இது அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு அரசியல் கட்சிகள் தங்கள் சார்பில் அந்த இடங்களுக்கு வேட்பாளர்களை நியமித்து அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவார்கள் இதுதான் இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களையும் நிரப்பக்கூடிய முறையாக இருக்கிறது மொத்தமாக இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்கள் என்பதால் ஒரு கட்சி நூற்றி பதிமூன்று இடங்களை பெற்றால் தான் பெரும்பான்மையை பெற்றதாக கருதப்படும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக அங்கே மொத்தமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றன ஆனால் தேர்தல் மாவட்டங்கள் என்று இலங்கை பிரிக்கப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்கள் இலங்கையில் இருக்குது ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை வந்து மாறுபடும் அங்கங்கே இருக்க மக்கள் தொகைக்கு ஏற்ப அது மாறுபடும் உதாரணமாக இப்போ திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு இடங்கள் தான் இருக்கும் அதே நேரம் கம்பகா தேர்தல் மாவட்டத்தில் பத்தொன்பது இடங்கள் இருக்கும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஒன்பது இடங்கள் இருக்கும் இது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திற்கும் இடங்கள் பிரித்தளிக்கப்பட்டிருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கும் முறையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் முறையும் சற்று வேறுபட்டதாகத்தான் இருக்கும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும் உதாரணமாக ஐந்து அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும் அவற்றுக்கு அருகிலேயே அவற்றுக்கான சின்னங்களும் அளிக்கப்பட்டிருக்கும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தவிர பலரும் சுயேட்சையாக போட்டியிட விரும்புவார்கள் அவர்களும் ஒரு குழுவாகத்தான் போட்டியிட முடியும் ஒரு தேர்தல் மாவட்டத்தில் ஐந்து இடங்கள் இருந்தால் ஐந்து பேர் கொண்ட குழுவாகத்தான் அவர்கள் போட்டியிட முடியும் இவற்றை சுயேட்சை குழுக்கள் என்று அழைப்பார்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பெயருக்கு கீழே இந்த சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் இதற்கு கீழே அதாவது வாக்குச்சீட்டின் அடியில் பார்த்தோன்னா ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்கோ அத்தனை இடங்களுக்கான எண்கள் அளிக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் நான்கு இடங்கள் இருக்கின்றன என்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நான்கு எண்கள் அளிக்கப்பட்டிருக்கும் வன்னி மாவட்டத்தில் ஒன்பது இடங்கள் இருக்கின்றன என்றால் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்குச்சீட்டை வாங்கிய பிறகு முதல்ல ஒரு கட்சியையோ அல்லது சுயேட்சை குழுவையோ தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய எண்களில் ஒன்று முதல் ஒன்பதோ அல்லது ஒன்று முதல் நான்கோ ஏதோ இருக்கக்கூடிய எண்களில் மூன்று பேரை அவர்கள் விருப்ப வாக்களித்து தேர்வு செய்யலாம் அப்படி தேர்வு செய்த பிறகு தன்னுடைய வாக்குச்சீட்டை அந்த பெட்டியில் போடணும் இப்போது இதில் சில வாக்குகள் செல்லாத வாக்குகள் ஆகிவிடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் கட்சியை தேர்வு செய்யாமல் வெறுமன எண்களை மட்டும் தேர்வு செய்திருந்தால் அது எந்த கட்சிக்கான வாக்குகள் என்று தெரியாது என்பதால் அது செல்லாத வாக்கு என்று கருதப்படும் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது ஒரு சுயேட்சை குழுவையோ தேர்வு செய்வதற்கு பதிலாக இரண்டு அல்லது மூன்று அரசியல் கட்சிகளை தேர்வு செய்தாலும் அதுவும் செல்லாத வாக்கு என்று கருதப்படும் அதே மாதிரி வேட்பாளர்கள் மூன்று பேரைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக ஒருவர் நான்கு பேருக்கு விருப்பக்கூறியிட்டு அதுவும் செல்லாத வாக்கு என்று கருதப்படும் அதே நேரம் கீழே வேட்பாளர்கள் யாரையுமே தேர்வு செய்யாமல் வெறுமன ஒரு குழுவையோ ஒரு அரசியல் கட்சியையோ தேர்வு செய்திருந்தால் அது செல்லத்தக்க வாக்கு தான் கருதப்படும் என்றால் அந்த வாக்கு கட்சிக்கான வாக்காக கருதப்பட்டு அது தேசிய பட்டியலுக்கு உதவக்கூடிய வகையில் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுவிடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணிக்கு முடிவுக்கு வருது அங்கு வாக்குப்பதிவு முடிவடைந்த உடனேயே வாக்கு பெட்டிகள் உடனடியாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக துவங்கிவிடும் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசு ஊழியர்களுடைய தபால் வாக்குகள் எண்ணப்படும் அதற்கு பிற பெட்டிகள் பிரிக்கப்பட்டு மற்றவர்களுடைய வாக்குச்சீட்டுகள் எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக துவங்கி விடுவதனாலேயே அடுத்த நாள் மாலைக்குள்ளேயே பெரும்பாலான இடங்களின் முடிவுகள் தெரிந்துவிடும் என் முழு இடங்களின் முடிவுகளுமே அங்கு தெரிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஏன் முக்கியமான தேர்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுரகுமாரதி திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த நாடாளுமன்றத்தில் வெறும் மூன்று இடங்கள் தான் இருந்தன இந்த முறை கண்டிப்பாக பெரும்பான்மையை வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கட்சி கடும் போட்டியை கொடுத்திருக்கிறது அதே போல் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் கடும் போட்டியை தருகிறார்கள் ஆகவே யார் வெல்லப்போகிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது